ஆட்சி மசாலா வழங்கும் மணிச் செய்திகள் இணைந்து வழங்குபவர்கள் அரசன் சோ மற்றும் வெல்டெக் சூட் அண்ட் தோத்திஸ். கர்நாடக மாநில சட்ட அமைச்சர் சுரேஷ்குமார் பதவி விலகல், முதலமைச்சர் சதானந்த கவுடா ஏற்க மறுப்பு. நடுவண் அமைச்சரவை விரைவில் மாற்றி அமைக்கப்படும் என நாராயணசாமி தகவல். தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்திற்கான தினக்கூலி 132 ரூபாயாக உயர்வு, முதலமைச்சர் ஜெயலலிதா ஆணை. கோவையில் தேநீர் கடைக்குள் சரக்குந்து புகுந்து விபத்து, நிகழ்விடத்திலேயே 3 பேர் உயிரிழப்பு. பெரியாறு அணையிலிருந்து பாசனத்திற்காக வரும் 25 தேதி முதல் தண்ணீர் திறக்க தமிழக அரசு ஆணை. திருச்சியில் குப்பை தொட்டியில் கத்தை கத்தையாக கிடந்த கள்ள ரூபாய் கட்டுகள் பறிமுதல், காவல்துறை விசாரணை. கன்னியாகுமரியில் கனமழை காரணமாக நிறுத்தப்பட்டிருந்த படகு போக்குவரத்து மீண்டும் இயக்கம். துருக்கி வானூர்தி படகின் அதிவேக வானூர்தியை சுட்டு வீழ்த்தியது சிரியா ராணுவம். பாகிஸ்தானின் புதிய பிரதமர் ராஜா பர்வேஸ் அஸ்ரப்புக்கு பிரதமர் மன்மோகன் சிங் வாழ்த்து. தென்கொரிய அமெரிக்க கூட்டு ராணுவ ஒத்திகை, ஆயிரக்கணக்கான வீரர்கள் பங்கேற்பு. ஆட்சி மசாலா வழங்கிய மணிச் செய்திகள் இணைந்து வழங்கியவர்கள் அரசன் சோ மற்றும் வெல்டெக் சூட் அண்ட் தோத்திஸ்.